வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், பன்னீர் ரைஸ். ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே இதை ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் க்யூப்ஸாக கட் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளில் இருக்க வாட்டர் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே ஈஸியாக வதங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம தேவையான சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் பெப்பர், சால்ட். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பன்னீரை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், ஆர்டினரி ரைஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் குழைய வேகாமல் அதுக்கு முன்னாடியே வடித்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ லஞ்ச் பாக்ஸில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சுட சுட பன்னீர் ரைஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ரைத்தா, டொமேட்டோ கெச்சப் வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.